ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு சேனல் தமிழ் டாக்கி. இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, லஸ்ட் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற ஒரு படத்தை நாங்க பார்க்க போறோம். இந்த படம் லஸ்ட் ஸ்டோரிஸ்ல வர நாலாவது பகுதி தாங்க இது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, இதோட முன்னாடி பகுதியான மூணு பாட்டியும் நாங்க சேர்த்து போட்டுருவோம். ஓகே, வாங்க படத்துக்குள்ள போலாம். இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா கீழே கருக்கல படம் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராம் லிங்கும் டெலிகிராம் லிங்கும் கொடுத்திருக்கேன், ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தமிழ் டாக்கி 2.0 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலோட செகண்ட் லிங்கும் கொடுத்திருக்கேன், மறக்காம அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. ஓகே, வாங்க படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்ப காட்சியில பாத்தீங்கன்னா, ஒரு லேடி ஒரு ஸ்கூல்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்கூல் லைப்ரரி இன்சார்ஜ் தாங்க இவங்க. அப்பன் பார்த்தா ஆப்போசிட்ல அந்த ஸ்கூல் பிரின்சிபல் வராரு. அவர் இவங்கள ஒரு மார்க்கமா பாத்துட்டு போறாரு, சைட் அடிக்கிறாரு போல. அப்புறம் இவங்க ஸ்டாஃப் ரூமுக்கு வராங்க. அங்க பார்த்தாக்கா அங்க ஒரு லேடி இருக்காங்க. இவங்க தாங்க நம்ம படத்தோட ஹீரோயின். இவங்க அந்த ஸ்கூல்ல ஒரு டீச்சரா இருப்பாங்க. என்னதான் ஆச்சு, ஏன் அப்படி இருக்கீங்க அப்படி சொல்லி கேக்குறாங்க. அதுவா, நான் வரும்போது அந்த பிரின்சிபல் என்ன குறுகுறுன்னு சொல்லிட்டு பார்த்தாப்ல அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி, எனக்கு இந்த பின்னு குத்த தெரியல, நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நம்ம ஹீரோயின். சரினு சொல்லிட்டு பின் குத்த வராங்க. என்னமா மாப்பிள்ள எல்லாம் பார்த்தாச்சா, ஓகேவா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் ஆக போதுங்க. அததான் இந்த லேடி கேக்குறாங்க. நம்ம ஹீரோயினும் பார்த்தாச்சு பார்த்தாச்சு, ஆனா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு சொல்றாங்க. அப்பன் பார்த்து ஒரு ஸ்டூடெண்டோட பேரண்ட் அங்க வராங்க. சாரி மேம், லாஸ்ட் பேரண்ட்ஸ் மீட்டிங்ல நீங்க என்ன வர சொன்னீங்க, பட் என்னால வர முடியல, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி மேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் சொல்றாங்க. சரி இப்ப ஏன் நீங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்க, அதுக்கு அந்த பேரண்ட் ஆன்சர் பண்றாங்க, ஆமா இது கேர்ள்ஸ் ஸ்கூல் தானே, அப்புறம் எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி போன்ல ஒரு போட்டோவை காட்டுறாங்க. அதுல அந்த பேரண்டோட பொண்ணும் இன்னொரு பையனும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்க மாதிரி செல்ஃபி எடுத்த போட்டோ இருக்கு. அதை பார்த்தா நம்ம ஹீரோயின் அப்புறம் அந்த லைப்ரரி இன்சார்ஜ் லேடி என்ன சொல்றாங்கன்னா, இதுல என்னங்க இருக்கு, உங்க பொண்ணும் இன்னொரு பையனும் ஐஸ்கிரீம் தானே சாப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அட ஆமாங்க, ஐஸ்கிரீம் தாங்க சாப்பிடுறாங்க, ஆனா அதான் எப்படிங்க, இது கேர்ள்ஸ் ஸ்கூல் தானே, அப்புறம் எப்படி என் பொண்ணு கூட இன்னொரு பையன் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த லைப்ரரி இன்சார்ஜ் லேடியும் என்ன சொல்றாங்கன்னா, ஏதாவது ஸ்போர்ட்ஸ் ஆர் காம்படிஷன் போயிருக்கும் போது ஃப்ரெண்ட் ஆகியிருப்பாங்க, அப்போன்னு பார்த்து மேபி போட்டோ எடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படிங்க, நாங்களும் அந்த காலத்துல குனிஞ்ச தலை நிமிராம போவாங்க, எங்களை அப்படிதாங்க வளர்த்தாங்க, ஆனா இந்த காலத்து போனங்களாம் அப்படியா இருக்காங்க, இது பார்த்தாலும் சொல்லிட்டு இவர்காலே ஸ்கர்ட் கூட ஒழுங்கா போட மாட்டா, இதுதான் நீங்க உங்க ஸ்கூல்ல சொல்லி தரீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோயினோட சாரி டபக்குன்னு சொல்லிட்டு உருவிக்குது. இதை பார்த்த அந்த பேரண்டும் அந்த ஸ்டூடெண்டும் ஆடி போயிடுறாங்க. அப்புறம் எப்படியா நம்ம ஹீரோயின் சமாளிச்சு அங்க இருந்து ஜூட்டு விட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணக்கா நம்ம ஹீரோயின் ஒருத்தனை பார்க்க வராங்க. இவன் தான் நம்ம ஹீரோயினுக்கு பத்த மாப்பிள. நம்ம ஹீரோயின் அவங்க கிட்ட போயிட்டு ஐ எம் சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவனும் அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, எனக்கு என் ஃப்ரெண்டு துணைக்கி இருக்கான் அப்படின்னு சொல்றான். பார்த்தாது ஜோக்காமா நம்ம ஹீரோயினும் என்னங்க ஜோக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அட ஆமாங்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஸ்வெட் ஆக ஆரம்பிக்குது. அப்பன் பார்த்து உங்களுக்கு தான் ஸ்வெட் ஆகுதுல, அந்த போர்வை எடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, சாரி அவன் ஹீரோ சொல்றான்ல சரி இருக்கட்டும், நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு அதை கலட்டி வைக்கிறாங்க. அதை பார்த்த அந்த பயபுல ஐயோ நீங்க அதை போட்டுக்கோங்க நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றான். ஆனாலும் நம்ம ஹீரோனு இல்ல இல்ல வேணாம் எனக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகுது நான் அப்படிக்கா வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அவன் கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவன் என்னடா பேசுறன்ற பேர்ல மொக்க ஜோக்கா போட்டு தள்ளுறான். இதனால நம்ம ஹீரோயினுக்கு காண்டாவது. அப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட போய் சொல்றாங்க, மாதாஜி அவன் பேசுறன்ற பேர்ல என்கிட்ட மொக்க ஜோக்கா போடுறான் மாதாஜி, அவன் எனக்கு வேணாம் மாதாஜி அப்படின்னு சொல்றாங்க. என்னமா பண்றது, மாப்பிள்ள பார்த்தாச்சு நல்ல வேலையிலயும் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அவங்க அம்மா. இனி ஒண்ணுமே பண்ண முடியாதுமா அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ மாதாஜி, லவ்னா என்ன தெரியுமா, ஃபீலிங்ஸ்னா என்ன தெரியுமா, அதெல்லாம் நான் ஃபீல் பண்ணதே இல்லை மாதாஜி, அதுக்கெல்லாம் எனக்கு கொடுப்பனே இல்லை மாதாஜி அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி சொல்றாங்க. அப்புறம் ஒரு வழியா நம்ம ஹீரோயினுக்கு அவங்க கூட தான் மேரேஜ் ஆகுது. சரி பிடிச்ச வாழ்க்கை தான் கிடைக்கல, அட்லீஸ்ட் கிடைச்ச வாழ்க்கையாது பிடிச்ச மாதிரி வாழலாமே அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க நம்ம ஹீரோயின். ஃபர்ஸ்ட் நைட் அதுமா நம்ம ஹீரோயின் அவங்க கூட சும்மா அப்படி எப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஆனா அவன் நாடானா எல்லாத்தையும் பண்ணி போட்டு டக்குன்னு படுத்து தூங்கிடுறான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு சாட்டிஸ்பாக்சனே இல்லைங்க, இருந்தாலுமே அவங்க கிட்ட எதுவுமே கிடைக்காம அவங்க கூட வாழலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பன் பார்த்து ஹீரோயினோட மாமியார் பேச ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த பாருமா இன்னும் 2 மாசத்துல நீ என்ன பாட்டி ஆகிற பாத்துக்க, நீ தாமா பார்த்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பிகாஸ் ஒரு பொண்ணு எப்ப அம்மா ஆகுறாளோ அப்பதாமா அவ முழுமையான ஒரு பெண்ணா மாறுவா அப்படின்னு சொல்றாங்க. வேணும்னா என் பொண்ணை கேட்டு பாரு, அவ அம்மா ஆனதுக்கு அப்புறம் தாமா அவ வந்து எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியும், நீ வேணா அவளை கேட்டு பாரு அவளே சொல்லுவா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்களோட ஹப்பி கூட வெளியில போறாங்க. சரி இப்பவே கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவனுக்கு வர அந்த ஃபீல் இவங்களுக்கு வரல, சோ அதை பத்தி கேட்கதான் இப்ப கேக்குறாங்க நம்ம ஹீரோயினே. நீங்க அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பாப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் சுகா கேக்குறாங்க. அதுக்கு அவனும் அட ஆமாங்க பாப்பங்க அப்படின்றான். பட் பாக்குறதோட சரி அப்படின்றா பயபுல. இந்த பேர்ட்ஸ்ல இருக்கு இந்த பேர்ட்ஸ் அதுக்கு கூடலாம் கட தெரியுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாம பேசுறான். இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோயினும் அட என்னடா இவன் நாம என்ன சொல்ல வரோம்னு சொல்லிட்டு புரிஞ்சுப்பான்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா இவன் என்னென்னமோ பேசுறானே, இவன்
புரிஞ்சு பேசுறானா இல்ல புரியாம பேசுறானா அப்படின்னு சொல்லி குழம்பி போறாங்க. அப்படியே கட் பண்ணாக்கா ஸ்கூல்ல கட்டுறாங்க. நம்ம ஹீரோயினால ஒர்க் கூட ஒழுங்கா பண்ண முடியலங்க, இதே நினைப்பதாங்க இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா ஒரு பியூன் அங்க வராரு. அங்க வந்துட்டு நம்ம ஹீரோயின கூப்பிடுறாரு. பிகாஸ் அந்த பேரண்ட் அகைன் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண பிரின்சிபல் கிட்ட போயிருக்காங்க. அதனால பிரின்சிபல் நம்ம ஹீரோயின கூப்பிட்டுருப்பாரு. சோ நம்ம ஹீரோயின் பிரின்சிபல் பார்க்க போறாங்க. இந்த வாட்டி என்ன கம்ப்ளைண்ட்னா, இந்த மாதிரி ஒரு புக்கை காட்டி யாரோ என் பொண்ணுக்கு இந்த புக்கை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன புக்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லலிதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை தாங்க காட்டுறாங்க அந்த பேரண்ட். ஹே லலிதா, ஞாபகம் இருக்கா எங்கேயும் காதல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹன்சிகாக்கு ஜெயம் ரவி வச்ச பேர் தாங்க அது அந்த படத்துல. சரி வாங்க படத்துக்குள்ள போலாம். அதை வாங்கி பார்த்த நம்ம பிரின்சிபல் இதுல ஒண்ணும் தப்பால எதுவும் இல்லைங்க அப்படின்னு சொல்றாரு. இல்ல இல்ல இது தப்பான புக்கு தான், தோ இந்த மேடம் தான் என் பொண்ணுக்கு இந்த புக்கை கொடுத்துருப்பாங்க, இவங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, உடனே இவங்களை வேலையை விட்டு தூக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினும் இதை நான் கொடுக்கல, ஒருவேளை இந்த லைப்ரரி இன்சார்ஜ் லேடி கொடுத்துருக்கலாம், வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதனால அவங்களும் அவங்களை கூட்டிட்டு வர சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த பியூன் பாயும் போறாரு. அங்க போய் பார்த்தாக்கா அந்த லேடி வைப்ரேட்டர் மிஷின் எடுத்து கொஞ்ச நேரம் ஆல் த எமோஷனுக்கு போறாங்க. இதெல்லாம் அந்த பியூனும் நான் சுக்கா நின்று ஸ்டன் ஆகி பார்த்துட்டு இருக்காப்ல. என்னடா இது இவ்வளவு நேரம் ஆகியும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் கேட்க, இருங்க சார் நானே போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் போறாங்க. இவங்களை பார்த்து அந்த பியூன் பாயி அங்கிருந்து ஓடிடுறாரு. ஆனா நம்ம ஹீரோயின் அந்த லேடி பண்றதை பார்த்து ஸ்டன் ஆகி போய் நிக்கிறாங்க. அப்புறம் அவங்க வேலையெல்லாம் பினிஷ் பண்ணிட்டு வெளியில வர்றாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க கிட்ட போய் கேட்கறாங்க, இதுக்கு கூடவா மிஷின் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்களும் அட ஆமாங்க இருக்குங்க அப்படின்னு சொல்ல, சரி இதெல்லாம் பிரைவேட் பிளேஸ்ல பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்க, எனக்கு ரெண்டு இடத்துல பண்ணணும் ஆசைங்க, ஒன்னு இங்க அண்ட் இன்னொன்று ஃபிளைட்ல அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க அவங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. எப்பயும் போல நம்ம ஹீரோயின் கூட அவங்க ஹப்பி கொஞ்சம் அப்படி அப்படின்னு சொல்லி இருக்காப்ல. ஆனாலும் நம்ம ஹீரோயினுக்கு சாட்டிஸ்பாக்சனாவே இல்லை. அப்புறம் மறுநாள் நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு போனதுமே அந்த லைப்ரரி இன்சார்ஜ் லேடியோட டிராயரை நோண்டி பாக்குறாங்க. அந்த வைப்ரேட்டர் மிஷினை ஆட்டையும் போட்டுறாங்க. அப்புறம் பார்த்தாக்கா ஸ்கூலை விட்டு வீட்டுக்கு வராங்க. அப்போ அங்கிருந்த பாட்டி, ஏமா இங்க இருந்த டிவி ரிமோட்டை நீ பாத்தியாமா அப்படின்னு சொல்லி கேட்க, பாட்டிமா நான் இப்பதான் வீட்டுக்குள்ள வரேன் எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க பெட்ரூம்ல போய் எல்லாத்தையும் பக்காவா ரெடி பண்ணி ரிமோட்டை ஆன் பண்ண வராங்க. அப்பன்னு பார்த்து, அடியே ஹீரோயினே உன்னோட புருஷனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடி வாடி அப்படின்னு சொல்லி சத்தம் கேக்குது. இதனால நம்ம ஹீரோயின் பதட்டப்பட்டு ஓடி வராங்க. அப்பன்னு பார்த்து அந்த ரிமோட்டை டிவி மேல வச்சுட்டு போயிடுறாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, டிவி மேல வச்சுட்டு போயிடுறாங்க. அப்புறம் எப்படி ஆச்சு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹப்பி கிட்ட கேட்க, நான் உன்னை பார்க்க ஸ்பீடா வந்தனா அப்பன் பார்த்து எவனோ ஒருத்த வந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றான். மேல வானத்தை பார்த்தனா அதுல ஊ மூஞ்சுதாமா தெரிஞ்சுது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அளந்து விடுறான். இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோயின் என்னென்ன சொல்றான் பாருங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. இந்த பக்கம் அந்த பாட்டிமாவும் எவன் ஆண்டா என்ன மோண்டா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாம டிவி பார்க்க ரிமோட்டை தேடுறாங்க. ஒரு வழியா டிவி ரிமோட்டும் கிடைக்குது. பார்த்தா அது நம்ம ஹீரோயின் ஆட்டைய போட்ட ரிமோட்டு. அப்பன் பார்த்து பாட்டிமா அந்த ரிமோட்டை ஆன் பண்ண, இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் நடனமாட ஸ்டார்ட் பண்ண குடும்பமே பாக்குது. இதனால மாமியார் ஹீரோயின் நம்ம கூப்பிட்டு பஞ்சாயத்து வைக்கிறாங்க. இதெல்லாம் ஒத்துக்க முடியாதுங்க, என் பையன் இருக்கும் போதே இப்படி பண்றா, இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சாக்கா இந்த ஊர் என் பையனை பத்தி என்ன நினைப்பாங்க, இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுங்க, முடிச்சு விட்டுருங்க நாங்க வேற போன பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ எங்க இப்படிலாம் பெரிய வார்த்தை பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நம்ம கேட்க, நம்ம ஹீரோயினும் மா விட்டுருமா அவங்களே இப்படி பேசுறாங்க விட்டுருமா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ இல்லம்மா இது எங்க விஷயம் நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றான். ஹே சுமாரா உனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அம்மா சொல்ல, அது இல்லம்மா எனக்கு வந்து அந்த ஃபீல் அவளுக்கு வந்துச்சான்னு சொல்லிட்டு நான் ஒரு நாள் கூட கேட்டதில்ல, அப்படி நான் கேட்டிருந்தாக்கா அவ இப்படி பண்ணியிருக்க மாட்டால, தப்பு ஏன் மேலதாம்மா அப்படின்னு சொல்றான். அப்புறம் 1 மந்த்துக்கு அப்புறம் அகைன் நம்ம ஹீரோ ஹீரோயினை கூட்டிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறான். நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன், இனிமே நம்ம ரெண்டு பேருமே ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்னு சொல்றான். இப்பதான் ரெண்டு பேருமே மனசளவுல ஒத்து போறாங்க, இனி இவங்க ஹாப்பியா இருப்பாங்கன்னு சொல்லி லஸ்ட் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை முடிக்கிறாங்க. நன்றி.